ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோடய பேர் அஜய். நான் வந்து ஒரு சோலோ இண்டி கேம் டெவலப்பர். அண்ட் இந்த சேனலில் கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான டியூட்டோரியல்ஸ்லாம் நான் போடுவேன். அண்ட் பிளெண்டரில் 3D மாடலிங் பண்ணுறது எப்படி, ஃபோட்டோஷாப்பில் 2D ஆர்ட் பண்ணுறது எப்படி, ஸோ கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம இதில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுவீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் ஒன் வீக்கில் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வருது. ஸோ கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ணலாமேனு சொல்லி யோசித்தேன். ஸோ லாஸ்ட் வீக் யூனிட்டி டியூட்டோரியல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீக் பிளெண்டரில் என்ன பண்ணலாம் பார்க்குறப்போ, ஓகே கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடாக என்ன பண்ணலான்னா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் அதை சுற்றி சில கிஃப்ட் பாக்ஸ், அதை எப்படி பிளெண்டரில் மாடல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கியூபு, லைட்டு, கேமரா இருக்குது. அண்ட் நம்ம கலர் பேலட் வந்து இந்த மெட்டீரியலுக்கு ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதை நான் ஆல்ரெடி அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கலர் பண்ணுறதுன்னு. ஸோ நான் இங்கே என்னோடய கலர் பேலட் இமேஜை ட்ராக் பண்ணி இந்த கலரில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் யூவி எடிட்டிங் போகிறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம அந்த கலர் பேலட்டுக்கு கொடுத்த இமேஜை இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் எடிட் மோட்ல வந்து ஆப்ஜெக்ட் மோட் போகிறேன். ஏன்னா இந்த டியூட்டோரியலுக்கு வந்து நம்மளுக்கு கியூபு தேவைப்படாது. ஸோ அதை டிலீட் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்டியை கிளிக் பண்ணி மெஷ் பிளேன். ஸோ நான் ஸ்க்ரீன் கேஸ்ட் கீ ஆன் பண்ணிடுறேன். அப்போ தான் நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைடு தெரியும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ட்ரீயை ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு பார்ட்டு மட்டும் நம்ம ட்ரீயோட ஒரு பார்ட்டை மாடல் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எடிட் மோட் போகிறேன். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு இதை நம்ம சர்க்கிளாக மாற்ற போகிறோம், இந்த ஸ்கொயரை. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆட் ஆன் தேவை. ஸோ அதுக்கு எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு இங்கே சர்ச்சில் லூப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா லூப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த சப்டிவைட் பண்ணதுக்கப்புறம் என் ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் எடிட் இருக்கும். எடிட் போயிட்டு இங்கே லூப் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது சர்க்கிளாக மாறிடும். ஸோ இப்போ ஒன் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் மோடு போயிட்டு இ ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இந்த அளவு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் நீ ப்ரெஸ் பண்ணி இந்த அளவு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை வந்து எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா உள்ள. ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த சைடு ஏ எஸ் ஜீரோ கொடுத்து இதை க்ரீன் கலரில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். அண்ட் கலர் பார்க்கணுன்னா நம்ம இங்கே மெட்டீரியல் ப்ரிவியூ போகணும். ஸோ மெட்டீரியல் ப்ரிவியூ போயாச்சு. ஸோ அப்படி இருந்தும் வரல, ஏன்னா இங்கே நம்ம மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் அசைன் பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல் அசைன் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துருச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபேஸ் மாடலில் இருக்கும். இப்போது இந்த லூப்பை வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங் செலக்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா ஃபேஸும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டி எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் கொடுங்க. ஸோ எல்லா ஃபேஸ்லேயும் இப்படி ஒரே சைஸில் இது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லா சைடும் நம்ம ஒரே மாதிரி ஸ்கேல் பண்ணணும். ஸோ எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகக்கூடாது. எல்லாத்தோட இந்த எண்டிங் ஏஜ் மட்டும் நம்மளுக்கு ஸ்கேல் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் கீபோர்டில் டாட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இண்டிவிஜுவல் ஆரிஜின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா இந்த இது மட்டும் உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ அதே மாதிரி அகெயின் சாரி இதை ஜி இசட் கொடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் ஆல்டி இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் அகெயின் கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அகெயின் ஜி இசட் லைட்டாக. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒர்க்கப் பண்ணிடுவோம், ஆல்டி இண்டிவிஜுவல். ஸோ நம்மளுக்கு அந்த கடைசி அந்த ஷார்ப்பான இது வர வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டு பண்ணியாச்சு, ட்ரீயோட ஒரு பார்ட்டு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் மோடு போயிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் டி அடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இசட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இசட் ஆக்சிஸில் லாக் ஆகிடும். 0.2 அப்படின்னு சொல்லி நம்பர் பேரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 0.2 இதுக்கு இது மேலே ஜி ஆக்சிஸில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, இதை டூப்ளிகேட் பண்ணேன் இல்லையா, ஸோ ஷிஃப்ட்டு ஆர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது டக்குன்னு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஆப்ரேஷன் பண்ணிங்களோ அதை ரிப்பீட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ண தேவை. ஸோ நான் அந்த பண்ண மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்படி ஷிஃப்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஸ்கேல் பண்ணணும்.
அண்ட் ப்ரொபோஷ்னல் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நம்ம மற்ற ஃபேஸையும் அது கூட சேர்த்து பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மேலே ப்ரொபோஷ்னல் எடிட்டிங் சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஓ. ஸோ இப்போ நான் ஓ ப்ரெஸ் பண்ணேன்னா இது ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நான் எஸ் கொடுக்குறேன், கொடுத்தேன்னா இந்த மணிக்கு ஒரு சர்க்கிள் வரும். ஸோ இதை நீங்கள் இப்படி மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணி இப்படி பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். ஸோ இப்படி பெருசாகிட்டு எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணேன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே உள்ள எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நான் ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ எஸ் கொடுத்துட்டு இந்த வீலை சின்னதாக்கி இப்போ எஸ் கொடுத்து ஷிஃப்ட் இசட் கொடுங்க. ஸோ இசட் ஆக்சிஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணேன்னா இப்படி வரும். பட் இதையும் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ் கொஞ்சம் வீலை பெருசாக்கிக்கோங்க, ஷிஃப்ட் இசட் கொடுத்துக்கோங்க. இசட் ஆக்சிஸை தவிர மற்ற எல்லா ஆக்சிஸ்லையும் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி உங்களுக்கு வரணும் சேஃப். ஸோ இப்படி வச்சுட்டு அடுத்து இந்த மேல் இதை மட்டும் இப்போ நம்ம தனியாக ஸ்கேல் பண்ணலாம், ஷிஃப்ட் இசட் ஷார்ப் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் வெர்டிக்ஸ் மோடு போயிட்டு இந்த மிடில் வெர்டிக்ஸ் அந்த டாப்பில் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜி இசட் ஓவை கேன்சல் பண்ணிடுங்க. சாரி, ரைட் கிளிக் பண்ணிட்டு அகெயின் ஓவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரொபோஷனல் எடிட்டிங் போயிடும். ஸோ ப்ரொபோஷனல் எடிட்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு ஜி இசட் இப்படி மேலே கொண்டு வந்துக்கோங்க, ஸோ அந்த ஷார்ப் ஏஜுக்காக. ஸோ இப்போ எடிட் மோட விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ பிரமிடு மணிக்கு இருக்குது பார்க்க, ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது பார்க்க நல்லா. ஸோ இப்போ எடிட் மோட் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ள செகண்ட் பார்ட்டை மேலே மவுஸ் கர்சர் இப்படி வச்சுட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும். ஸோ ஃபேஸ் மோட் போகிறேன், இதை செலக்ட் பண்ணும். ஸோ எல் கொடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இருக்கிறத இப்படி எல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் மவுஸ் அது மேலே வச்சு. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இது மேலே உள்ள பண்ணிக்கலாம், ஆர் இசட் கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு இது இப்போ ட்ரீ மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இப்போ க்ரீன் கலரில் நம்ம ட்ரீ பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஸ்னோ இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் மோடு போயிட்டு இந்த மேலே உள்ள ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், இப்படி சைடில் உள்ளதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி மேலே உள்ளதை கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு பார்ட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக இதே மாதிரி சிமிலராக இருக்கிறத செலக்ட் பண்ணுவோம் அது. ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், சைடில் உள்ளதெல்லாம் நான் டீ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு பார்ட்டுக்கு மேலே உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு வரும், இதில் செலக்ட் சிமிலர். ஸோ இதில் கோப்ளேனார் அதை கொடுத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஒரு இது வரும். இந்த விண்டோவில் த்ரெஷ்ஹோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒன் வரைக்கும் ஃபுல்லாகவே கொடுத்து பாருங்கள். ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சைடுலையும் செலக்ட் பண்ணுது. ஸோ 0.8 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ 0.8 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 0.8 கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா அகெயின் ஷிஃப்ட் ஜி கொடுங்க, கோப்ளேனார் கொடுத்தீங்கன்னா இப்போ அதுக்கு மேலே உள்ளதும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப்பில் உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் டி கொடுத்து அந்த லேயர்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சைடு இதை ஒயிட் கலரில் மாற்றி வச்சுக்கோங்க கலர். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ். ஸோ லைட்டாக ரொம்ப லைட்டாக இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த லீஃப் மேலே இங்கே ஸ்னோ ஒரு என்ன சொல்ல ஒரு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சூப்பராக ஒரு ரியலிஸ்டிக்காக லோ பாலி ஸ்டைலில் அந்த லீஃப் மேலே ஸ்னோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாப்லேயும் நம்ம ஸ்னோ வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் எனக்கு இப்படியே இருக்கட்டும். நீங்கள் வேணும்னா இந்த டாப் இதையும் செலக்ட் பண்ணி ஸ்னோ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்னோ ப்ளஸ் இந்த ட்ரீ பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த பால்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த பால்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம பார்ட்டிகல் சிஸ்டம்ங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம யூனிட்டியில் தான் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பிளெண்டர்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த பார்ட்டிகல் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சின்ன பார்ட்டிகல் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஷிஃப்டி ஏ ப்ரெஸ் பண்ணி ஐகோஸ்பியர் இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் எஸ் கொடுத்து இந்த அளவு ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மெட்டீரியலில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மெட்டீரியல் கொடுத்துடலாம். தென் அதுக்கப்புறம் எடிட் மோட் போயிட்டு இந்த சைடு ஏ எஸ் 0 கொடுத்து இதை வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு பாலாக மாற்றி வச்சுப்போம். ரெட் கலரில் அந்த பால் இருக்கும், டெக்கரேஷன் பால் அந்த இது. ஸோ இப்போ இந்த இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரீயை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபையர்ஸ் டேபுக்கு கீழே இன்னொன்று இருக்கும், இதுதான் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ எதுவும் உங்களுக்கு தெரியாது,
இந்த எமிட்டர்லேருந்து ஹேருங்கிறதுக்கு மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ஹேர் டைப்பில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது பார்ட்டிகல் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டர்னு இருக்குல்ல, இந்த ரெண்டரை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டர் அஸ்ங்கிறது பாத்துன்னு இருக்கும். ஸோ இதை ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்னு மாற்றிக்கோங்க. அண்ட் எந்த ஆப்ஜெக்டை நம்ம பார்ட்டிகல் சிஸ்டமில் ஆட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி நீங்கள் ஐகோஸ்பியரை கிளிக் பண்ணலாம். இல்லை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு காட்டும். ஸோ ஐகோஸ்பியர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐகோஸ்பியர் வந்து இங்கே நம்ம ட்ரீயில் எல்லா இடத்துலையும் பார்ட்டிகல் சிஸ்டமும் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இங்கே எமிஷனுங்கிற இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ 1000 பதிலாக நான் ஒரு 200 மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இப்படி கூட்டினீங்கன்னா பெருசாகும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுப்போம். ஸோ 0.03 அண்ட் ஸ்கேல் ரேண்டம்னஸும் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ ஒரே மாதிரி சைஸ் இல்லாமல் இந்த ரேண்டம்னஸ் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அண்டு 250 கொடுத்துக்கலாம். 300 கொடுத்துப்போமா? ஓகே 300 கொடுத்து பார்ப்போம். ஓகே எல்லாமே கீழே இருக்குது, மேலே வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ரேண்டமாக வேறு எங்கேயாச்சும் ப்ளேஸ் ஆகிற மணிக்கு பண்ணணும்னா இந்த சீடுன்னு இருக்குது இல்லையா, இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு டைப்பில் வரும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வரலையே. ஓகே கைஸ், ஸோ நான் இந்த இது வச்சுக்கிறேன். இதுதான் கொஞ்சம் மேலேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீயில் இந்த பார்ட்டிகல்ஸும் ஆட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் இந்த ட்ரீ மேலே ஒரு ஸ்டார் வைப்போம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரெஸ்ஸு ப்ளஸ்ஸுனே வருது. மெஸ்ஸில் இங்கே கீழே, ஓகே சாரி, 50A மெஷ் இங்கே கீழே எக்ஸ்ட்ராஸ்னு இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு ஆட் ஆன் வந்து எனேபிள் பண்ணோம். ஸோ எடிட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 50A கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுப்போம். 50A மெஷ் இந்த எக்ஸ்ட்ராஸில் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இங்கே இருக்குது சிம்பிள் ஸ்டார். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் எடிட் மோட் போயிட்டு RX 90°, ஸோ 90° ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை மேலே இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் பெருசாக இருக்குது, இதை ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரீ சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்படி ட்ரீயில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மெட்டீரியல் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஏ செலக்ட் பண்ணி யூ கொடுத்து யூவி அன்ராப், இந்த இது கொடுத்தீங்கன்னா தான் இந்த சைடு அன்ராப் ஆகும். ஸோ AZ0 அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு வந்து நம்ம ஒரு இந்த எல்லோயிஸ் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ட்ரீ இருக்குது, அதில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அந்த பால்ஸ். அண்ட் அது போக நம்ம ஸ்டாரும் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஸ்டார் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணி SY ஆக்சிஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ட்ரீ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ. அண்ட் கீழே அந்த ட்ரீக்கு ஸ்டெம் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எடிட் மோட் போங்க. அண்ட் கீழே உள்ள இந்த பாட்டம் ஃபேஸஸ் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. Shift-D டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்டெம் எந்த அளவு இருக்கணுமோ ஸோ இந்த அளவு இருக்கட்டும். அதுக்கப்புறம் E2 Extrude. ஸோ எல் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ட்ரீயோட ஸ்டெம்மும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரீ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரவுண்டு ஒன்று வச்சிடலாம். ஷிஃப்ட்டு மிஸ் பிளான் S100 கொடுத்துட்டு இதுக்கு வந்து அந்த மெட்டீரியல் ஆட் பண்ணிடலாம். எடிட் மோடில் போயிட்டு இதை ஸ்கேல் பண்ணிட்டு இப்படி க்ரீன் கலரில் கொடுப்போமா, க்ரீன் கலர். ஓகே ரெண்டர் மோடில் போய் பார்ப்போம். ஸோ ரெண்டர் மோடில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் லைட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கலாம். பாயிண்ட் லைட் எங்கே இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட் ப்ராப்பர்ட்டிஸில் 1000 இருக்கா, இதை வந்து நான் ஒரு 2000 கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ பிரைட்டாக இருக்குது. அண்ட் லைட்டுக்கு வந்து நம்ம ஒரு 3-point லைட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த லைட்டை செலக்ட் பண்ணி Shift-D ப்ரெஸ் பண்ணி இந்த அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே கொஞ்சம் பின்னாடி வைக்கிறேன். அண்ட் அகைன் Shift-D ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் இப்படி சென்ட்ரலில் பேக்கில் வைக்கிறேன் ட்ரீக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைட் நீங்கள் வந்து நல்லாயிருக்கும், எல்லா சைடும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைஸ், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Shift-A Mesh Cube. ஸோ இதுதான் நம்ம கிஃப்ட் பாக்ஸாக இருக்க போகுது. ஓகே சார், எடிட் மோட் ஃபஸ்ட்டு போவோம். G இங்கே வச்சுட்டு S கொடுத்து இப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க.
தென் இதுக்கும் நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணணும், நம்மளோட மெட்டீரியல். ஸோ எஸ் ஜீரோ இந்த இதை வந்து ரெட் கலரில் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அந்த என்னது டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மீடியன் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் மாற்றிக்கோங்க. அண்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து லூப் கட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் எக்ஸ் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி எல்லா சைடும் நான் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆர் இந்த சைடு எஸ் ஒய் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் ஆர் ரெண்டு இது கொடுத்துட்டு எஸ் இசட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் மோடு போயிட்டு இந்த ஆல்ட்டு கிளிக் பண்ணி இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். சாரி, தப்பாக பண்ணிட்டேன். ஆல்ட் 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 ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் ஆல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து கீழே உள்ளே செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒயிட் கலரெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இது பார்க்க கிஃப்ட் மாதிரி இருக்கும். அண்ட் நடுவில் உள்ளதை இ டு எக்ஸ்ட்ரூட், எஸ் டு ஸ்கேல், அண்ட் இந்த நாலு சைடு ஃபேஸை செலக்ட் பண்ணி ஆல்ட் இ இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஆரிஜின் வச்சுட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஜிஇசட் கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம். அண்ட் சென்டர் ஃபேஸ் அகைன் இ டு எக்ஸ்ட்ரூட், எஸ் டு ஸ்கேல், ஜிஇசட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது ஏதோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த பவ் மாதிரி இருக்குது. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். நம்ம இப்போ ஒரு ட்ரீ பண்ணியாச்சு, கிஃப்ட் பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி விட்டுறேன் வீடியோவை. இந்த கிஃப்டை வந்து நான் ஜஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணி சுற்றி இந்த ட்ரீ ஃபுல்லாக வச்சிடுறேன்.